கட்சியை ஆரம்பித்து நாட்டை காப்பாற்றுறதை விட முதல்ல நம்ம இருந்த இந்த சினிமாவை காப்பாற்றுறதுக்கு நம்ம ஏதாச்சும் முயற்சி பண்ணலாமே, அதை ஏன் செய்ய மாட்டேன்றோம். நல்ல வைரல் தான் ஆகுது, நம்ம அந்த வைரஸ் வேலை செய்ய மாட்டேங்குது. ஏதோ நாங்கள் சொன்னால் உடனே சினிமா மாறிடுற மாதிரி. என்னங்கடாப்பா அது அநியாயம், நம்ம படத்தை பார்க்கறதுக்காக தானே அந்த பாப்புக்கான் வாங்கி சாப்பிட்றேன். ஸோ அந்த பாப்புக்கானுக்கு கொடுக்குற காசில் நம்மளுக்கு பங்கு வரணுமா இல்லையா? எவனும் புத்தன் இல்லை, வாய்ப்பு கிடைக்காத வரையிலும் இந்த படத்தில் பணியாற்றிய இயக்குனர் தயாரிப்பாளர் என் அன்பு சகோதரர் விஜயசேகர் அவர்களுக்கும், இந்த படத்திலே ஒளிப்பதிவாளரிலிருந்து இன்றைய ஹீரோவாக அமர்ந்திருக்கும் இசையமைப்பாளர் வரையிலும், அனைத்து தொழில்நுட்ப கலைஞர்களுக்கும், அனைத்து நடிக நடிகர்களுக்கும், நாங்கள் சார்ந்திருக்கும் தமிழ் திரைப்பட இயக்குனர் சங்கத்தின் சார்பாக எனது மனமார்ந்த வாழ்த்துக்களை இந்த படம் வெற்றியடைய நான் வாழ்த்துக்கிறேன். ஏன்னா வேறு ஏதேதோ மேட்ரை இழுத்து விட்டுட்டாங்க இப்போது. ஒன்றா நான் பேசணுன்னு செல்வமணி பேசணும். ஏதோ நாங்கள் சொன்னால் உடனே சினிமா மாறிடுற மாதிரி. என்னங்கடாப்பா அது அநியாயம், நாங்களும் சொல்லிக்கிட்டே தான் இருக்கிறோம், யாரும் செஞ்ச மாதிரி இல்லை. முந்தா நேற்று ஒரு ஃபங்க்ஷனில் கூட ஒரு மேட்ரு சொன்னோம், நல்ல வைரல் தான் ஆகுது, நான் அந்த வைரஸ் வேலை செய்ய மாட்டேங்குது. வேலை செய்கிற மாதிரி வைரஸ் எந்த இடத்துலேருந்து உற்பத்தி பண்ணணும்னு தெரியல. எவனும் புத்தன் இல்லை, வாய்ப்பு கிடைக்காத வரையிலும் ஒரு மிகப்பெரிய நண்பர் நடிகர், எல்லாரும் போற்றுகிற ஒரு மனிதர், எனக்கு நெருங்கிய உறவினர் மாதிரி. அவர்கிட்ட கேட்டேன் ஒரு தடவை, என்ன எல்லாரை பற்றியும் கிசு கிசு அதுக்கு இது கசமுசான்னு எல்லா நடிகர்களை பற்றி வந்தது, ரஜினி கமல் இருந்து எல்லாத்த பற்றியும் வந்துருச்சு, உங்களை பற்றி மட்டும் என்ன வரலன்னு. எனக்கு வாய்ப்பு கிடைக்கலையாடா. ஆகவே பெரியோர்களே, வாய்ப்பு கிடைக்காத வரையிலும் நம் புத்தனாக இருக்கலாம், வாய்ப்பு கிடைத்துவிட்டால் புத்தனாக இருக்க வேண்டிய அவசியம் இல்லை என்பது இந்த உலகத்துக்கு தெரிஞ்ச உண்மை. அது நீ வந்து எந்த அளவுக்கு பர்சன்டேஜ் ஆஃப் புத்தன், எந்த அளவுக்கு கம்மி என்ன, அது நம்ம மனசாட்சியை பொறுத்து தான். அதனால் நல்லவனா கெட்டவனான்றதில் பார்த்தீங்கன்னா இந்த மேடையில் யாருமே இருக்க முடியாது, விஜயசேகர் ஒருத்தரை தவிர. அவரும் இருக்க முடியுமான்னு தெரியல. அது மொத்தம் நம்ம இந்த படத்தில் பணிபுரிந்த எல்லாருமே வந்து இந்த படத்தை பற்றி மிக உயர்வாகவும் பெருமையாகவும், நான் ஏற்கனவே இந்த எவனும் புத்தன் இல்லைன்னு சொல்லிட்டு ஒரு இந்த மோஷன் போஸ்டர் ரிலீஸ்க்கே ஒரு பெரிய ஃபங்க்ஷன் நடத்தினார். அண்ணன் சொன்ன மாதிரி ஃபங்க்ஷன் நடத்துறதுலேயே கில்லடியாக இருக்கான், படம் எப்படி எடுத்திருப்பான், அது டைட்டில்லையே ஒரு கலக்கு கலைக்கு. அதை பார்த்த உடனே அப்போ தான் அந்த மீ டூ மேட்ரு ஹாட்டாக ஓடிக்கிட்டு இருந்தது. அப்போது ஒரு பிட்டை போட்டு விட்டு வந்தேன், எவனும் புத்தன் இல்லைன்னு படம் எடுத்துட்டால் அந்த மீ டூ மேட்ரு கொண்டு போய் லிங்க் பண்ணி மீ டூன்னா உரிக்க உரிக்க வெங்காயம் மாதிரி, கடைசியில் பார்த்தா ஒன்றுமே இருக்காதுன்னா. அந்த மீட்டிங்கோட மீ டூவை பற்றி பேச்சே இப்போ காணோம். இனிமேல் பேச போகிறதெல்லாம் எவனும் புத்தன் இல்லை பற்றியாக தான் இருக்கும்னு நினைக்கிறேன். அதான் நான் திருப்பி சொல்கிறேன், போன இதுலேயே அதான் சொன்னேன், மிகப்பெரிய சம்பளம் வாங்குகிற நடிகர்கள் நாலு பேர் சேர்ந்து உட்கார்ந்தாங்கன்னா எல்லோரும் நம்மெல்லாம் சேர்ந்து உட்கார்ல வாங்க, உட்காருவோம், நம்ம குடும்பத்தை பற்றி பேசுவோம், நம்ம பிரச்சனைகளை தீர்த்துக்குவோன்னா யாருமே சரியில்லை. நான் இப்பவும் சொல்கிறேன், கட்சியை ஆரம்பித்து நாட்டை காப்பாற்றுறதை விட முதல்ல நம்ம இருந்த இந்த சினிமாவை காப்பாற்றுறதுக்கு நம்ம ஏதாச்சும் முயற்சி பண்ணலாமே, அதை ஏன் செய்ய மாட்டேன்றோம். நான் யாரையும் வந்து குறை சொல்லி பேசவில்லை, நம்ம ஏங்க நம்ம வளர்த்துவிட்ட சினிமாவை நம்ம காப்பாற்றுறதுக்கு யாருமே முன் வர மாட்டேன்றாங்க. இன்னிப்பா நம்ம ஊர்லேருந்து இருக்கிற கடை ஏதாவது சொன்னாங்க நிறைய பேர், ஒருத்தர் என்னை தேடி படம் எடுக்க வந்தார் ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி. வந்துட்டானே நான் வந்து ஒரு பெரிய ப்ராப்பர்ட்டி விற்றுட்டேன், ஊரில் இருக்கிறதெல்லாம் ஒரு 3 கோடி ரூபா வச்சுருக்கேன். எனக்கு தெரிஞ்சதுன்னா இந்த ஷா மில்லு போட்டு மரம் வெட்டுறது தான், மர பலகை செய்கிறது தான், ஒரு 2,000 ரூபாய்க்கு எனக்கு ஒரு படம் பண்ணி கொடுங்கண்ணா. நான் பார்த்தேன், இந்த போட்ட பணம் வந்தாலும் வரும் போனாலும் போயிடும் பரவாயில்லையா, உனக்கு தெரிஞ்ச தொழிலில் அந்த 2,000 ரூபாய்க்கு போயிட்டு ஒரு பெரிய எலக்ட்ரிக்கல் ஷா மிஷின் வாங்கி போடுங்க, நிறைய மரங்களை வர வச்சு கட் பண்ணுங்கள்,
அது இன்னும் 2.5 கோடியா 5 கோடி 10 கோடியா நீங்கள் சம்பாரிங்க. அதுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணுங்கள், ஒரு 2.5 கோடி போனால் பரவாயில்ல நினைக்கும் போது வாங்க, நான் படம் பண்ணி தரேன். அவர் கேட்டுட்டு போயிட்டார். கொஞ்ச நாள் கழிச்சு ஒரு படம் எடுத்து முடிச்சுட்டு வந்துட்டார். முடிச்சுட்டானே, இது எவனும் வாங்க மாட்டேன்றான் அப்படின்னு. ஏன் யா அப்படின்னு, எங்கள் டைரக்டரே என்ன படம், டைரக்டர் விட்டு ஓடிட்டானே அப்படின்னு. நான் சொல்கிறேன், இயக்குநர்கள் சங்கத்து இதாக அவர் போட்ட டைரக்டர். அப்புறம் என்னாச்சு, என்ன பண்ணுறதுனே தெரியலனே, நீங்கள் தான் காப்பாற்றணும். ஏன்டா நான் முதல்லையே காப்பாற்றுறதுக்கு வழி சொன்னேன். ஆக தொழிலை, எந்த தொழிலை செய்தாலும் அது தெரிந்து செய்ய வேண்டும். இப்போ நான் அவர் வீட்டுக்கு போனால் அவர் வீட்டில் என் ஃபோட்டோ மாட்டி வச்சுருக்காரு. அந்த மனுஷன் என்னை வச்சு படம் எடுத்து அதில் பணம் சம்பாரித்து என் ஃபோட்டோ மாட்டி வச்சுருந்தாலும் பரவாயில்ல, என்னுடைய ஆத்ம நண்பர்னு நான் அவர் நிற்கிற ஃபோட்டோ வச்சுருக்காரு. எத்தனை 2.5 கோடி இழந்துட்டு. இது காரணம் என்னென்னா, சினிமா எல்லாத்தையும் அட்ராக்ட் பண்ணுது. சினிமா எல்லாத்துக்கும் வரணும், நானும் சினிமாவுக்கு வரணும்னு ஆசைப்படுறவங்க நிறைய பேர். அவங்கள காப்பாற்றுறதுக்கு உண்டான சூழ்நிலை இல்லாமல் இன்றைக்கி சினிமா சீரழியுது. இல்லைன்னா நிறைய தயாரிப்பாளர்கள் ரெடியாக இருக்காங்க. இன்றைக்கி 3 கோடி ரூபா இன்வெஸ்ட் பண்ணால் அட்லீஸ்ட் 3.5 கோடி ரூபா வருது அப்படின்னா கூட நிறைய தயாரிப்பாளர்கள் வந்துடுவாங்க. இதுக்கு ஒரு வழி இருக்குது, நம்ம திருப்பி திருப்பி அதை தான் பேச வேண்டியிருக்கு. இப்போது தியேட்டரில் வர்ற இன்கம்ன்றதை விட்டுருவோம். சொன்னாங்களே, இப்போ நெட்ஃப்ளிக்ஸு அந்த இந்த 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 மாதிரியான விஷயங்கள்லேயே நிறைய இன்கம் வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. மத்திய அரசாங்கமே சொல்லிடுச்சு, ஆரி அவர்களுக்கு நான் சொல்கிறேன், எல்லாமே கம்ப்யூட்டரைஸ் டிக்கெட் தான் விற்கணும்னு சொல்லிவிட்டு மத்திய அரசாங்கம் முடிவு எடுத்து அறிவிக்கப்பட்டு விட்டது. அது வந்துடும், அது வந்தால் மட்டும் பத்தாது. இப்போ அதில் அதில் என்ன பிட்டுன்னா, அந்த கலெக்ஷன் வருது, பாப்கார்னுடைய விற்கிற அதில் கொஞ்சம் நம்மளுக்கு கொஞ்சம் பங்கு கிடைச்சதுன்னா நிறைய ப்ரொடியூசருங்க தப்பிச்சுக்குவாங்க. பாப்கார்னு காப்பி விற்கிற அந்த அதுதானே பெரிய லாபம் பெரிய பெரிய தியேட்டர்களில் பார்த்தீங்கன்னா. ஸோ அதில் நமக்கு எப்படி வந்து நமக்கு ஒரு பங்கு கிடைக்குதுன்றதை நம்ம யோசிக்கணும். ஏன்னா அது நம்ம படத்தை பார்க்கறதுக்காக தானே அந்த பாப்கார்ன் வாங்கி சாப்பிட்றேன். ஸோ அந்த பாப்கார்னுக்கு கொடுக்குற காசில் நம்மளுக்கு பங்கு வரணுமா இல்லையா? இப்படியெல்லாம் நம்ம புத்தன் இல்லாமல் திங்க் பண்ணால் மட்டும்தான் நம்ம அடித்து வாங்க முடியும். நம்ம அன்பாக கேட்டால் வாங்க முடியாத ஆரி அவர்களே, அப்படியெல்லாம். இது ஒரு சைடு, தியேட்டர் சைடு. ரெண்டாவது மிக முக்கியமான விஷயம், இந்த எந்த ஒரு நடிகரானாலும் சம்பள விஷயத்தில் எடுத்த உடனேயே எனக்கு இப்போ 5 கோடி கொடுக்கணுங்க, நீங்கள் அட்வான்ஸ் 3 கோடி கொடுங்க, அப்புறம் டப்பிங்கில் மீதி கொடுங்க. உதாரணத்துக்கு சொல்கிறேன், உலகத்தில் எங்கேயுமே அந்த மாதிரி கிடையாது, எங்கேயுமே அந்த மாதிரி கிடையாது. அமெரிக்காவில் மிகப்பெரிய படங்களில் நடிக்கிறவங்க கூட 10% தான் அட்வான்ஸ் வாங்கிக்கிறான். 50% சம்பளத்தை மட்டும்தான் அவன் எடுத்துக்கிறான். மீதி சம்பளத்தை உலகம் ஃபுல்லாக ரிலீஸ் ஆகும்போது தியேட்டரில் என்ன கலெக்ஷன் வருதோ அதில் 5% 10% அந்த நடிகனுக்கு. அந்த பர்சன்டேஜ் வர்ற நடிகர் நடிகைகளை தனியாக லிஸ்ட்டு போட்டுக்கிறாங்க, இயக்குநர்கள் அந்த மாதிரி. அந்த காலத்தில் இங்கிலீஷ் படம் எடுத்த இங்கிலீஷ் படத்துக்கு இன்றைக்கி வரையிலும் அந்த டைரக்டருக்கு பணம் போயிட்டுருக்குங்க. இதை கரெக்ட் பண்ணாவே போகுது, சினிமாவில் எல்லாருமே வாழலாம். அதாவது ராயல்டி சிஸ்டம், அது கவர்மெண்ட் போட்டுடணும். 100 ரூபா விற்கிறோன்னா 10 ரூபா தயாரிப்பாளருக்கு, 10 ரூபா நடிகர் நடிகைகளுக்கு, 10 ரூபா இவங்களுக்கு அவங்களுக்கு, எல்லாத்தையுமே பிரிங்க. அப்படி பிரித்தோம்னா லைஃப் லாங்காக அந்த ஒரு படத்தில், நான் என்னுடைய படங்களே எடுத்துங்க, வார வாரம் ஏதோ சின்ன கவுண்டர் போடுறாங்க, ஏதோ ஒரு சேனலில் திருப்பினா நம்ம உங்கள் தலைவர் நடித்த படம், சிங்காரவேலன் ஓடாத சேனல்லே இருக்குது உலக திரைப்பட வரலை, மீன் சின்னத்திரை வரலாற்றுலேயே அதிக ஓடின படம்னா அதுக்கு வேறு ஒரு பேர் வேறு போட்டு ஒருத்தன் போட்டிருக்கான். அது ஒவ்வொரு தடவை ஓட்டத்துக்கு நம்மளுக்கு ஒரு அமௌண்ட் வந்ததுன்னா, ராயல்ட்டி சொல்கிறேன், எனக்கு மட்டுமல்ல கமல் சாருக்கு ஆகட்டும், அதில் நடித்த நடிகைகளுக்கு ஆகட்டும், வசனகர்த்தாக்களுக்காகட்டும், பாடலாசிரியர்களுக்காகட்டும், இசையமைப்பாளர்களுக்காகட்டும், வாழ்நாள் பூராவும் வாழ்ந்து கொண்டிருப்பதற்காகத்தான் நாங்கள் தயாரிச்சிருக்கிறோம், அது வந்து நம்ம படைத்திருக்கிறோம் என்பதை மட்டும் நம் மறந்திராமல் நம்மள. நானும் செல்வமணி சார் ரெடி, சென்ட்ரலில் யார் மோடி அவர்களாக இருந்தாலும் சரி, சீதாராமன் அவர், நிர்மலா சீதாராமன் அவர்களுக்கு நாங்கள் சென்று பேச தயார்.
ஆனால் எங்களோடு சேர்ந்து வர யார் தயார்? ஒவ்வொரு முறையும் இந்த மாதிரி சில விஷயங்களை செல்வமணி அவர்கள் முன்வைப்பார்கள். உடனே செல்வமணி வந்து இவர் வந்து தொழிலாளர் அமைப்புக்கு மட்டும்தான் செயல்படுறாரு. ஒரு அக்ரிமெண்ட்டை போடுங்கப்பா, ஒரு டிஸ்பியூட் வராமல் இருக்கிறதுக்கு ஒரு தயாரிப்பாளர் மற்ற நடிகர் நடிகைகள் டெக்னீஷியன்ஸ்ட்டு அக்ரிமெண்ட்டை போட்டுருங்க. அங்கே அக்ரிமெண்ட்டை போட்டாச்சுன்னு ஒரு லெட்டர் அனுப்புங்க. உங்கள் படத்துக்கு எந்த பிரச்சனையும் வராதுன்னு சொல்கிறாரு. உடனே செல்வமணியை குறை கூறுகிறார்கள். ஸோ நம்மளுக்குள்ளே இருக்கிற குறைகளை முதல் நம்ம தீர்த்துக்குவோம், அப்புறம் நம்ம புத்தன் ஆகிறதா புத்தன் ஆகாமல் இருக்கிறதான்றதை பின்னாடி யோசிப்போம். முதல்ல இந்த சினிமா இண்டஸ்ட்ரி அவ்வளவு அற்புதமான இண்டஸ்ட்ரின்னு நான் எதுக்கு இந்த மேட்டர் சொல்கிறேன்னா, இந்த பாகுபலிக்கு பின்னாடி பெரிய பெரிய நடிகர்கள் தெலுங்குல கூட அவங்க பர்சன்டேஜில் வந்துட்டாங்க, ராயல்ட்டிக்கு ரெடி ஆகிட்டாங்க. அதனால தான் நான் சொன்னேன், மிகப்பெரிய நடிகர்கள் எல்லாம் அமர்ந்து நாங்கள் ரெடியாக இருக்கிறோம், நாங்கள் ஒன்று உங்களை யாரையும் கசைக்க புழு, உங்கள் சம்பளத்தை குறைத்து கொள்ள சொல்லியே நான் கேட்கல. அதை வரைமுறைப்படுத்தினாலே தமிழ் சினிமா நிச்சயமாக இன்னும் பல்வேறு உயரத்திற்கு செல்லும். மிகப்பெரிய பிரம்மாண்டமான திரைப்படங்களை நாம் எடுக்க முடியும். ஹாலிவுட் என்ன, இங்கேயே ஹாலிவுட்டை நம்ம உருவாக்க முடியும். அந்த அளவுக்கு வந்து சக்தி இந்த திரையுலகத்திற்கு இருக்கிறது. அதுவும் குறிப்பாக தமிழ் திரையுலகத்தில் தான் அரிய கிரியேட்டர்ஸ் இருக்காங்க, வழி தெரியாமல் இருக்காங்க. இப்போ எனக்கு என்ன டைரெக்ஷன் தெரியாதா, செல்வமணிக்கு டைரெக்ஷன் தெரியாதா, விக்ரமன் சாருக்கு டைரெக்ஷன் தெரியாதா, வாசுக்கு டைரெக்ஷன், ஏன் எங்களை கூப்பிட மாட்டேன்றீங்க? உதாரணத்துக்கு கேட்குறேன். இதுலேயே நிறைய முரண்பாடுகள் இருக்கிறது. அவன் ஐயோ அவர் வந்தால் கரெக்டாக டைரக்ட் பண்ணுவார், அவர் வேண்டாங்க என்னையாது ஸ்ட்ரிக்டாக இருப்பம்மா. ஒரு ஆக்டர் சொல்லியிருக்கார், ஐயோ அவர் வந்தார்னா ஸ்ட்ரிக்டாக இருப்பார் சார். பின்ன எப்படி இருக்கணும்? அன்றைக்கெல்லாம் வந்து நம்ம ஊடக நண்பர்களுக்கும் பத்திரிகை நண்பர்களுக்கும் ஒரு நல்ல விஷயம், நானும் செல்வமணி அவர்களோ படப்பிடிப்பில் இருக்கும்போது நம்ம ஒரு இடத்துல உட்காந்துருந்தா ஒரு 10 சேர் இருக்கும், அது எல்லா பத்திரிக்கைக்காரங்களும் உட்காந்து பேசிட்டு இருப்பாங்க. ஏ இந்த ஷார்ட்டு எடுக்க போகிறேன், இந்த இந்த சீனு, இதுக்கு அடுத்த சீன் எடுக்க போகிறேன், நீ இங்கே உட்காரு அப்படின்னு சொல்லுவோம். டீ வர வைப்போம், சாப்பிட்டு போக சொல்லுவோம். இன்றைக்கி ஒரு இயக்குனரையோ ஒரு நடிகரையோ நடிகையோ பேட்டி எடுக்கிறதுக்கு பாவம் அவங்க போய் வெயிலில் நின்றுட்டு இருப்பாங்க. அவங்க வருவாங்க வருவாங்க, உள்ளுக்குள்ளேருந்து வரவே மாட்டாங்க. எப்படிங்க இந்த சினிமா உருப்பணும்? இந்த கேரவன் இல்லாத ஒரு சினிமா படப்பிடிப்பு தளத்தில் எப்படியெல்லாம் இருக்கும்? எங்கே ப்ரொடியூசர் உட்காந்துருக்காருன்னு தெரியாது, எங்கே டைரக்டர் இருக்காருன்னு தெரியாது, எங்கே எல்லாமே கலந்து தான் உட்காந்துட்டு இருப்போம், எல்லாம் ஒரே இடத்துல சாப்பிடுவோம். அந்த உணர்வு இப்போ இல்லை. ஒரு குடும்பம் என்கிற உணர்விலிருந்து வியாபாரிகள் என்ற உணர்வுக்கு மாறிவிட்டு ஒவ்வொருத்தரும் வியாபாரம் பேசிகிட்டு இருக்கிறான். அவனுடைய என்னது அந்த இதுக்கு பேர் வர மாட்டேங்குது, கேரவன் ஒன்று ஒருத்தன் எவன் கண்டுபிடிச்சானோ தெரியல. சினிமாவுக்கு முதல் எதிரி கேரவன் தான். அதுதான் மனிதர்களை மனித நேயத்திலிருந்து பிரிக்கிற ஒரு ஒரு இடம். அது இல்லாமல் இருந்தால் எல்லாம் ஒரே இடத்துல உட்காருவான். எஜமான் படத்தில் வெறும் தென்னை ஓலையை போட்டு கீழே படுத்து தூங்கினவர் தான் ரஜினிகாந்த். ராத்திரியெல்லாம் படப்பிடிப்பு, காலையில் 7 மணிக்கு ஷூட்டிங்கன்னா வந்துடுவார். பாவம் வந்தவுடனே அப்படியே தூக்கமே இல்லை சார், பக்கத்தில் ஒரு வீட்டில் அரேஞ்ச் பண்ணிட்டுவேன், வேணாம் வேணாம் நீங்கள் இங்கே ஷூட்டிங் எடுத்துறீங்க, நான் போய் ரூமில் தூங்கினேன் எனக்கு அசிங்கமாக இருக்கும், நான் இங்கேயே படுத்துக்கிறேன்ட்டு அப்படியே ஒரு தென்னை ஓலையை விரித்து அப்படியே போய் தூங்குறாருங்க. அவரையெல்லாம் மலைத்தால் வருவார் நிச்சயமாக, நம்ம போய் கூப்பிட மாட்டோன்றோம். ரஜினிகாந்துக்கு அந்த பரந்த மனம் இருக்கிறது. உண்மையாகவே சொல்கிறேன், நான் வந்து பொய்யெல்லாம் இல்லை, எனக்கு அவர் எனக்கு இன்னைக்கு நாளைக்கு படம் கொடுக்குறாருன்றதுக்காகலாம் சொல்லலை. மனித நேயம் உள்ளவர்கள் இருக்கிறார்கள். ஏன் கமல் சார் கூப்பிட்டாலும் வருவார், அதெல்லாம் ஒன்றும் தப்பே கிடையாது. கமல் சார் வந்து அவரை விட ஒரு மிகச்சிறந்த நடிகர் தமிழகத்தில் இதுவரையில் யாரும் இல்லை. வாங்கன்றேன், நம்ம இண்டஸ்ட்ரியை காப்பாற்றுவோம், வாங்க வாங்கன்னு உங்களை கூப்பிட்டு. இந்த படம் யார் சொன்னாலும் இன்னும் நிற்க போகிறதில்லை, டெஃபினட்டாக இது மிகப்பெரிய வெற்றி படமாக இருக்கும். ஏன்னா விஜய் சேகருடைய உழைப்பும்
இதில் அந்த நம் தம்பி ஹீரோ பேசும்போது சொன்னார், உயிரை கொடுத்து நடிச்சிருக்கோம், ரத்தமே சிந்தியிருக்கோம்னாரு. நீங்கள் சிந்திய ஒவ்வொரு சொட்டு ரத்தத்துக்கும் இந்த படத்தின் வெற்றி உங்களுக்கு பரிசாக கிடைக்கும் என்பதை கூறி, இந்த படத்தில் பங்கு பெற்ற அனைத்து தொழில்நுட்பக்களையும் குறிப்பாக எனது தம்பியை நான் சொல்ல மாட்டேன். நானும் எத்தனையோ படங்களுக்கு பாட்டு எழுதிக்கிறேன், ஒருத்தன் கூட என்னை டான்ஸ் ஆடுறதுக்கு கூப்பிட்டது. முதல் முதல்ல அவருடைய புஸ்தகத்துக்கு அணிந்துரை எழுதின, பிள்ளையார் சொல்லி போட்டு அணிந்துரை எழுதுனது உதயகுமார் தான் என் தம்பிக்கு. நான் அப்போ எனக்கு தெரியாது இவர் இவ்வளோ பெரிய ஆளாக வருவார், இவ்வளோ பயங்கரமான ஆளாக வருவார், எப்படி எப்படியெல்லாம் ஹேர் ஸ்டைல் இருக்கு. நான் வந்து ஹாலிவுட்டு இந்த எம்டிவி பாட்டில் பார்த்ததுக்கு அப்புறம் இங்கேயே எம்டிவியில் ஒரு நடிகர் உருவாகியிருக்காரு அப்படின்னு. அது எவ்வளோ நாளாச்சு பார்த்து அந்த மயிரை பின்னுறதுக்கு, வகுடு எடுத்து வகுடு எடுத்து சொல்ட்டி சொல்ட்டி பின்னி. அதை விட நீ பிறந்த பையனை அடைந்து விட்டாய் நண்ப. நாங்கள்லாம் வந்து பிறந்த பையனை எதுன்னே தெரியாமல் முழிச்சிட்ருக்குறோம். அப்படி ஒரு 15 பொண்ணுங்களுக்கு நடுவில் நீ படுத்திருக்கிறியா, மிதந்திருக்கிறியா? அதான் சொன்னேன், இறந்த பாம்பு கூட படம் எடுக்கும் அளவிற்கு ஒரு மன்மத வித்தையோடு நீ ஆடியிருக்கியே. அதனால அண்ணன் வந்த உடனே அவரே சொல்கிறாரு, அதை பார்த்த உடனே எல்லாமே அதை பார்த்து தான் ஏன் இந்த படத்தில் புலகாங்கிதம் அடைஞ்சிட்ருக்காங்க. அறுபது 70 வயதை கடந்தவர்களுக்கு கூட அந்த மாதிரி இடத்துல படம் எடுத்த பாம்பு போல ஆடத் தோன்றும் மகனே. பிரமாதமாக பண்ணியிருக்கார் அவர், ஹீரோவாக நடித்த படமே பார்த்தேன். அவருக்கு அந்த பயமெல்லாம் கிடையாது, பார்க்குறவனுக்கு தானே பயம், அவருக்கு என்ன பயம், ரெண்டில் ஒன்று பார்த்துருவோன்னு. ஆகவே இந்த புயல் மையம் கொண்டிருக்கிறது, நிச்சயமாக இது கனமழையை தராமல் விடாது, அதுவும் வெற்றி மலையை பொழியாமல் விடாது. அவர் வரிகளை பற்றி தான் என்னத்தை பேசுறது, எல்லா பாட்டும் ஹிட்டு தான் என் தம்பி எழுதின பாட்டெல்லாம். அவன் சர மாதிரியே எழுதிட்டுருப்பான், சரவெடி மாதிரி, இந்த மதுரை இந்த விஜய் படத்தில் எழுதின அந்த பாட்டு மாதிரி. எப்போ அது ஒரு பிக்கஸ்ட்டு ஸ்டார்டிங். நான் அப்போவே சொன்னேன், எங்கடா என்ன பாராட்டுறதுக்கு ஆள் கிடைக்கல, ஏன்னா இப்போ நிறைய பேர் பாராட்டவே முடியாது, ஃபோன் அடித்தாலும் எடுக்க மாட்டாங்க, டைரக்டர்களுக்கு நம்பர் இருக்காது, நடிகருங்க யாருமே கான்டாக்டில் வரமாட்டாங்க, சும்மா பயமுறுத்தி பயமுறுத்தி தான் ஒவ்வொருத்தரையும் கூப்பிட்டு மிரட்ட வேண்டிய வாழ்த்து சொல்ல வேண்டியதாக இருக்குது. ஆகவே நம் தொடர்புக்கு வெளியே இருக்கிற அனைத்து நடிகர் நடிகர்களுக்கும் நான் என்ன சொல்லிக்கிறேன்னா, நம்ம எல்லாம் வாங்க ஒன்றா பேசுவோம். நிச்சயமாக தயாரிப்பாளர் சங்கம் வந்து உடனடியே இப்போ தேர்தல் வரணும், அப்போ தான் நல்லாயிருக்கும். தேர்தல் வர வேண்டும், நடிகர் சங்கத்து தேர்தலும் அது ஏதாச்சும் ஒரு முடிவுக்கு வர வேண்டும். இந்தியே சிக்கலில் இருக்கும்போது எங்கேயா சினிமாவை யாரையா காப்பாற்றுறாங்க? நாங்கள் இயக்குனர் சங்கம் ரெடியாக இருக்கிறோம், செல்வம் பண்ணி நானும் அப்படியே காத்துக்கிட்டே இருக்கோம், யாராச்சும் வருவாங்களா பேசி சரி பண்ணுவோம்மான்னு. வரட்டும், பேசி சரி பண்ண நாங்கள் ரெடியாக இருக்கிறோம். என் தம்பியுடைய இந்த ஆடியோ ரிலீஸ் ஃபங்க்ஷன் மிகப்பெரிய வெற்றிகரமாக நடந்திருக்கிறது. இதுக்கு வந்த வாழ்த்த வந்த அனைவருக்கும், வெளிநாட்டில் இருந்தாலும் வந்திருக்காங்க, ஸ்ரீலங்காவிலிருந்து என்னுடைய அன்பு சகோதரர்கள், அவருடைய நண்பர்கள், முகம் தெரியாத நடிகர்கள், பாஸ்கருங்க, இவர் பயங்கரமான ஆள், மலேசியா ஃபுல்லாக கிங் அவர். நான் ஷூட்டிங் போனால் என் கூடவே இருப்பார். ஸோ எல்லாம் அனைத்து நாட்டு தமிழர்களும் ஒரு கலவையாக சேர்ந்து படைக்கப்பட்டிருக்கிற இந்த மாபெரும் படைப்பு, ஒரு பெரிய மிகப்பெரிய ஒரு பெரிய ஹீரோ நடிக்க வேண்டிய படம் மாதிரியே இருந்தது ஒவ்வொரு ஃப்ரேம். ஸோ பெரிய ஹீரோக்களை உருவாக்க நீ எடுத்திருக்கும் முயற்சியில் நீ வெற்றி பெறுவாய் என்று கூறி வாழ்த்து கூறி விடைபெறுகிறேன். நன்றி வணக்கம்.